அது வழிபுத்துற மாதிரி வருது. ஏய் அது வழிபுத்துற இல்லடா. வணக்கங்க. யார் இவங்கலாம்? அவங்க என்னோட ரிலேஷன் ரிலேஷனுங்க. எதுக்கு வந்திருக்காங்களோ? கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. யார் கல்யாணத்துக்கு? என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நம்ம கல்யாணத்துக்கு தாங்க. ஓ, ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? நானா ஃபிக்ஸ் பண்ண? அண்ணன் தானே ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. அவர் ஃபிக்ஸ் பண்ணா நான் ஓகே சொல்ல வேணாமா? இங்க பார், கல்யாணத்துக்கு முன்னாடி நீயே போயிடு. இல்ல ஒண்ணு மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிறவங்களையும் விஷம் வச்சு. விஷம் வச்சியா? பாத்தீங்களா? கூப்பிட்டியா? பேசிக்கிட்டு இருக்கம்மா. ஐயோ, சரி ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிருவா? ஐயோ, இந்த வீட்டுல ஆயிரக்கணக்கான ஜன்னல் இருக்கு. ஒரு ஜன்னல் ஏறி குச்சா அடுத்த ரூம் போறோம், அந்த ரூம் ஜன்னல் ஏறிட்டா இன்னொரு ரூம் போறோம். இப்படி மாறி மாறி குச்சி மெயின் ரோடு போறதுக்கு பல நாளும் ஆகுமே. நான் என்ன பண்ணுவேன்? அந்த தாஸ் வந்துட்டான்னா நம்ம மொத்த பிளானும் க்ளோஸ் ஆயிருந்தா. இன்னைக்கு நைட்டே ஜாக்கியை தூக்கி ஓடிடுறது நல்லதுடா. ஜாக்கி இருக்கிற இடம் தெரியுமா உனக்கு? ஜாக்கியா? அது எவ்வளவு வீட்டுக்குள்ள எங்க இருக்குன்னு தெரியல. நான் என்ன பாஸ்போர்ட் போடாம கது தொட்டுச்சுன்னா அலாரம் அடிச்சு ஆந்திரா பூரா ஜனம் இங்க வரும். ஆந்திரா பூரா வருமா? ஆமா. அப்புறம் எப்படியா பாஸ்போர்ட் போடுறது? தள்ளு தள்ளு தள்ளு, நான் சொல்றேன் தள்ளு தள்ளு. எல்லாம் இங்கதான் இருக்கா? என்ன பாஸ்வேர்டு? எதுக்கு கண்ணு உருட்டி கன்ஃபியூஸ் ஆவறீங்க? கரெக்ட்டா கண்டுபிடிச்சேன், முதலாளி பேர் போடுங்க. ஆமா, மேக்ஸ் எம்ஏஎக்ஸ் அடி ஸ்கேன் ராங் பாஸ்வேர்ட் 3 அட்டெம்ப்ட்ஸ் ரிமைனிங். என்னடா தப்புன்னு காட்டுது? அறிவு இருக்கானே உனக்கு? இவனே ஒரு பிளாட்ஃபார்ம் நியூ பேஜ் கேட்டுக்கிற அவனுக்கு இருக்கிறத ஒரே ஒரு தங்கச்சி. தங்கி சென்டிமெண்ட் பாப்பான்ல? தங்கி சென்டிமெண்ட் படம்லாம் நீ பாத்தது இல்லையா? முள்ளு முள்ள பாசம் படம் நீ, எவ்வளவு சூப்பர் படம். அது மட்டும் தான் தங்கச்சி செட்டில்மெண்ட் படமா? என் தங்கை கல்யாணி டிஆர் படம் பாக்கலையா நீ? அது மட்டும் படம் நல்ல படம். பாரதி ராஜா எடுத்தாரா கிழக்கு சிமையில? அது தங்கச்சி செட்டில்மெண்ட் சூப்பர் படம் தான்டா. படம் அந்த ரத்த சம்பந்தம் பார்த்தா அவரு தங்கச்சி செட்டில்மெண்ட் எப்படி இருக்கு அதை பத்தி சொல்ல மாட்டேன்றா. உனக்கு இப்ப என்ன தங்கச்சி செட்டில்மெண்ட் பாஸ்வேர்டை பத்தி பேசுவியா? அம்மாடி மங்கில அவனுக்கு கண்டதான் வச்சிருக்காங்க. அவன் தங்கச்சி பேரண்டா பாபி. அத சொல்ல முதல்ல முதலாளி பெரிய கிரிமினல். ஒருவேளை மங்கி ராவனி என் பேரை போட்டு சரிபாதி ரெண்டு கையிலும் ஒத்து போடா. பெரிய வாரிசு அவனுக்கு. அவன் நோக்கத்துக்கு ஐடியா கொடுக்கானே. இப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சா. இந்த ஜாக்கி இருக்கலடா, அது ஒரு பெரிய லக்கி டாக். ஒருவேளை இந்த ஜாக்கியோட பேர பாஸ்வேர்டா வச்சிருந்தா சூப்பர். போடு ஜாக்கியே. ஸ்பெல்லிங் சொல்லு. ஜே ஓ சி கே ஒய். ராங் பாஸ்வேர்ட் 1 அட்டெம்ப்ட் ரிமைனிங். ஐயே, அண்ணே ஐடியாவும் தப்பா இருக்கடா. அட என்னடா, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேனே. ஒரு மனுஷன் எதை மறந்தாலும் தன்னுடைய ஃபர்ஸ்ட் லவரை மறக்கவே மாட்டான். அதனால அவனுடைய லவர் பேரே பாஸ்வேர்டா வச்சிருந்தா. அவன் லவர் பேரு எனக்கு எப்படா தெரியும்? அவங்கிட்ட கேப்போம். அவன்கிட்டயே கேக்குறதா? ஆமா. ஐயோ மங்கிராபு, இப்ப முதலாளி எங்க இருப்பா? வாரில சறுக்கு சாப்பிட்டு இருக்க சார். சரி வா, நம்மளும் சறுக்கு சாப்பிடுங்க. உன்னை இங்க கூப்பிடு வந்துச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சுதுன்னா இன்னைக்கு துப்பாக்கிற சுட்டுரும் சார். அரே விடுங்க சார். ஐயா விடுங்க, ஆளு விடுங்க சார். அந்தாலும் சொன்னதெல்லாம் கேட்டீங்களா இல்லையா? ஒண்ணுமே கேட்கல. பாவியலா, பாவியலுக்கு பிறந்த ஆவியலா சொல்றேன் கேட்டுக்குங்க. அந்த ஆள் என்ன பேர் சொல்றான்? ஸ்ரீ ஸ்ரீ திருவேங்கட.
ரமண சதுர்த்தி ரச்ச பந்த யோக ராஜேஸ்வரி சம்பந்த வைகுண்ட ரத்ன மாலா. ரத்ன மாலா? எத்தனை மாலா இல்லடா, ரத்ன மாலா. அண்ணே நான் சொன்ன அவர்களா, ஸ்ரீ ஸ்ரீ திருவேங்கட ஏதோ சதுர்த்தி வருமாடா. விநாயக சதுர்த்தி? விநாயக சதுர்த்தியா? நீ விநாயக சதுர்த்தி. ரமண சதுர்த்தி, அப்புறம் இன்னொரு ரச்ச பந்த யோக பரமேஸ்வரி. பரமேஸ்வரியா? அது யாரு? எங்க அக்கா பேரு. உங்க அக்கால ஏன்டா இங்க கூட்டி வர்ற? சும்மா ராஜேஸ்வரி. கரெக்ட். அப்புறம் என்ன வரும்? சமந்த. சமந்த சமந்தா வந்துட்டா? சமந்தா வந்துட்டாளா? எந்த பைகுண்ட ஏகாதேசி? ஏகாதேசியா? பரதேசி. என்னடா சொன்ன அப்படின்னு டைப் பண்ண. காசி மாலை, ரோஜா மாலை, ஐயப்ப மாலை. ஐயப்ப மாலையா? ஏன்டா அப்படி பண்ணீங்க? அப்படி பண்ணீங்க? ஒரு மனுஷன் மாலை எவ்வளவு லோடு தான்? லோடு மேல லோடு ஏறி சாவடி. ரத்ன மாலா. சொந்தக்காரங்கிற பேர்ல பாவம் கண்ணு தெரியாத என் அப்பாவி மாப்பிள்ளைய ஏமாத்தி என் ஜாக்கிய தூக்கிட்டு போனான்னு நினைக்கிறீங்களா? உங்களை காப்பாத்துறதுக்கு சூப்பர் மாஸ்டர் பிளான் வச்சிருக்கடா. அன்னைக்கு போன பிளான்ல 4 சென்மாசம் தூய்மை அடி அடி ஆச்சாங்க. இதுக்கு மேல அடி தாங்க முடியாது. உனக்கு கண்ணு தெரியுமா? அதுவே உனக்கு இப்பதான் தெரியுமா? என்னது நீ கொல்லுவியா? டிஃபன் சாப்பிடுறது ஒருத்தன், டிப்ஸ் வைக்கிறது இன்னொருத்தனா? நீ அப்படி வரியா? நான் இப்படி வரேன். மொட்டை அடிக்கிறது ஒருத்தன், சந்தனம் தடவுறது இன்னொருத்தனா? அடுத்து நான் தானே. ஊசி போறது ஒருத்தன், ஜூஸ் குடிக்கிறது இன்னொருத்தனா? புடிச்சிட்ட. சரக்கு அடிக்கிறது ஒருத்தன், சைடு ஷாப்பர் இன்னொருத்தனா? நெக்ஸ்ட் நீதா. பெரிய வில்லைங்கன்னு பார்த்தா தர மட்டத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆட்டோ வாங்கறது ஒருத்தன், ஆயுத பூஜை கொண்டாடுறது இன்னொருத்தனா? என் பேர்ல யாரா ஜெயிப்பா? யார் ஜெயிச்சாலும் சுட போறது என்னவோ அண்ணனை தான் அப்படிங்கிற ரொம்ப ஆவலா இருக்கானே. வெள்ள சாப்பிடுறது ஒருத்தன், விரல் சுப்புறது இன்னொருத்தனா? வாங்க. தாலி கட்டுறது ஒருத்தன், தாலாட்டு பாடுறது இன்னொருத்தனா? அவனை நான் தான்டா கொல்லுவேன். அடுத்து ஏ ரவுண்ட் தானே. நீ லூஸ் மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்க. சேட்டு விட்டு சேட்டு வந்து இப்படியா சேட்டை பண்றது? என்ன அவன் கொல்லணும்? ஐயோ அவங்க கிடக்குறாங்க பழைய வில்லு. நீங்க லேட்டஸ்ட் இந்த வாரன் தாசு. தாசு எதுவா இருந்தாலும் பேசிட்டு இருக்கலாம்ப்பா. நான் தான் கொல்லுவேன், நான் தான் கொல்லுன்னு அடம் பிடிச்சிட்டே இப்படி பேசுக்கு. நான் சம்பந்தம் பண்ண வந்திருக்கேன், நீதான துப்பாக்கி வச்சிருக்கான். பயப்படாதே.